ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தென்னந்தோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சி போன மட்டை நிறையா இருக்குதுங்க. அந்த மட்டையை வந்துட்டு அதாவது ஒரு 4 அடி ஆழத்துக்கு குழி எடுத்து அந்த குழியில் வந்துட்டு அந்த தென்னை மட்டையை போட்டு மக்க வைக்கிறாங்க. அதாவது உரத்துக்காக வேண்டிட்டு பார்த்தீங்கன்னா, உரமாச்சு. தென்னை மரத்துக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வளமுள்ள ஒரு நீர் பாசனத்துக்கு, அதாவது நல்ல இலக்கம் கிடச்சதுன்னா நல்லா காய்க்குங்க. அந்த மாதிரி இப்போது இந்த தோட்டத்தில் வந்துட்டு பண்ண போகிறாங்க. அதுக்கு வந்துட்டு நம்ம ஜேசிபியில் குழி எடுத்துகிட்ருக்கோம். ஆக்சுவலாக 4 அடி ஆழம் வேணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 அடி 2 அடிக்குள்ளேயே நமக்கு சட்டு வந்துருச்சுங்க. மதுரை கரைச்சதே எடுக்கணும். ஆக்சுவலாக இந்த தென்னந்தோப்பில் பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்துட்டு பைப் லைன் போடுங்க. அந்த லைனில் வந்துட்டு இடையில விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்குது இருக்கும். அதான் பார்த்தீங்கன்னா ரெண்டு தென்னை மரம் போகிறேங்க. ரெண்டு தென்னை மரத்துக்கு சென்டரில் வந்துட்டு நம்ம குழி எடுக்கணும். அப்போ தான் வேருக்கு வந்துட்டு கொஞ்சம் டேமேஜ் எல்லாமே இருக்கும். மதுரை வந்துருச்சுன்னா கொஞ்சம் சட்டு பயங்கரமாக இருந்ததுன்னா அது கொஞ்சம் விட்டுக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா பாட்டி வந்துட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி சட்டு வந்தால் கூட விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை எடுத்து டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் நேராகவே எடுத்துகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காப்புல. ஆழம் வர்ற இடத்துல நம்ம ஆழம் எடுத்துக்கலாங்க. முடிஞ்ச வர லைன் வந்துட்டு நேராக எடுத்துக்கலான்ட்டு ஒரு ஐடியாங்க. பட் என்ன அங்கே பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தென்னை மரம் கொஞ்சம் அந்த சைடு இந்த சைடு இருக்கிறதுனால கொஞ்சம் லைன் வளைஞ்சாலுமே பிரச்சனை இல்லை. தென்னை மரத்து வேர் வந்துட்டு அதிகமாக போகாத மாதிரி எடுத்துகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு நிறைய அந்த தென்னை பட்டை இருக்குதுங்க. தென்னை பட்டை மீன்ஸ் தேங்காயோட பட்டை, தேங்காய் பட்டை. அது வந்துட்டு ஊர்படுறது குமிஞ்சிருக்குது. அந்த தேங்காய் பட்டையை வந்துட்டு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு குழி எடுத்து அதில் வந்துட்டு இந்த தென்னை பட்டையை போட்டு மூடுறது தான். தென்னை பட்டை மீன்ஸ் அந்த தென்னை மரத்து பட்டை கிடையாதுங்க, தேங்காயோட நார், நார் பட்டை. நாலடியால் வர்ற இடத்துல வந்துட்டு நம்ம 4 அடி எடுத்துக்கலாங்க. நிறையா ஃப்ரெண்ட்ஸ் எங்கே கேட்டிருந்தீங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரவுண்டாக எப்படி குழி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அந்த செஃப்டி டேங்கெல்லாம் ரவுண்டாக குழி எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பிரதர் ஒருத்தர் கேட்டிருந்தாப்பில. அது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு அதுக்கு உண்டான வேலை வந்துட்டு சரியாக அமையலைங்க. அமைஞ்சதுன்னா நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிடுவேன். ஒரு சிம்பிளான ஒரு ஐடியா வேணால் உங்களுக்கு கொடுக்குறேங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஸ்கொயராக எடுத்துக்கங்க. அவங்க எந்த அளவுக்கு ரவுண்ட் ஷேப் வேணுமோ, 4x4 குழி எடுத்துருங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 4x4 எடுத்துகிட்டு அப்புறம் அந்த சைடு கார்னர் மட்டும் இருக்குது பார்த்தீங்களா, 4 ஸ்கொயர் இருக்குன்னா நான் உங்களுக்கு வேணும்னா டயக்ராம் மாதிரி போடுறேன். ஒரு பேப்பரில் வரைஞ்சி உங்களுக்கு நான் இது நம்மளோட ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். ஸ்கொயராக வரைஞ்சி, அதாவது ஸ்கொயராக வண்டியில் எடுத்துருங்க. ஏன்னா ரவுண்ட் ஷேப்பில் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான்.
ஸ்கொயராக எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சென்டர் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சென்டரில் இருந்து அப்படியே ஒரு கிராஸாக ஒரு அரை கறக்குனீங்கன்னா, நாலு பக்கமும் கிராஸாக இறக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரவுண்ட் ஷேப் வந்துடுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போது ஸ்கொயரில் வந்துட்டு சென்டர் இருக்குதுன்னு வைங்க, அந்த சென்டரில் வந்துட்டு பக்கெட்டை போட்டு ஒரு அந்த அதாவது இப்போது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்டில் ஒரு கார்னர் ரைட்டில் ஒரு கார்னர் இருக்குன்னா சென்டரில் போட்டு லெஃப்டில் வந்துட்டு கார்னர் வரைக்கும் ரவுண்டாக எடுத்துக்கலாம், ரைட்லேயும் அதே மாதிரி தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்துட்டு குப்பை இருக்குதுங்க, அந்த குப்பையில் வந்துட்டு ஃபன் பைட் இருக்கிறதுனால கொஞ்சம் ஆட்டம் இருக்குது வண்டி. எப்பவுமே வண்டி நிறுத்தும் போது பார்த்தீங்கன்னா ஃபன் பைட்டை வந்துட்டு சமமாக முடிஞ்ச அளவுக்கு வச்சுருங்க, அதனாலே நிறைய அசம்பாவிதம் வந்துட்டு நடக்குது. அதாவது ஃப்ரண்ட் பைக்கெட் சரியாக உட்காரலன்னா ஒன் சைடாக அதாவது பக்கெட்டை வந்துட்டு வெயிட்டோட அதாவது ஃப்ரண்ட் பைக் சாரி பேக் பைக்கில் வந்துட்டு மண்ணை லோட் பண்ணிட்டு அதாவது எந்த பக்கம் பக்கெட் உட்காரலையோ எந்த பக்கம் கேப் இருக்கோ அந்த பக்கம் நீங்கள் ஸ்விங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வண்டி வந்துட்டு அப்செட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு நிறையா இருக்குது. அது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டக்குன்னு அப்செட் ஆகாது, பக்கெட்டு போய் கீழே இடிச்சிடும், அதனால் அப்செட் ஆகாது மேக்ஸிமம். பட் ஆனால் அதுக்கு உண்டான வாய்ப்பு எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு நான் ரைட் சைடில் இருக்கிறப்போ இப்போ மண் போடுற மாதிரிங்களா, இந்த சைடு வந்துட்டு பள்ளம் கிடையாது, கொஞ்சம் லாங்காக ஸ்விங் பண்ணி அந்த சைடு போடுறோம்னா அந்த சைடு ஒரு அஞ்சடி பள்ளம் இருக்குது. நம்ம வந்துட்டு மேட்டில் நின்றுட்டு பக்கெட்டு ஃப்ரண்ட் பக்கெட் வந்துட்டு கீழே பொசிஷனில் உட்காராமல் இருந்துச்சுன்னு வைங்க, அந்த மாதிரி சமயத்தில் பக்கெட்டில் மண் அள்ளிட்டு நம்ம ஸ்விங் பண்ணோம்னு வைங்க, பொத்துன்னு அந்த சைடு வண்டி அப்படியே தூக்கி அடிச்சிடும். அதாவது ரைட் சைடில் ஸ்விங் பண்ணுற மாதிரிங்களா அந்த பள்ளத்துக்கிட்ட மண் போடுறோம், போடும்போது அந்த வெயிட்டும் ப்ளஸ்ஸு அந்த பக்கெட் பூமோட வெயிட்டு இதெல்லாம் சேர்த்து வண்டி வந்துட்டு ஒன் சைடாக தூக்கிடும். அதனால் கொஞ்சம் பக்கெட்டை வந்துட்டு சமமாக உட்கார வச்சு நீங்கள் வண்டியை வந்துட்டு ஆப்ரேட் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டுங்க. பக்கெட் உட்காராமல் இருந்துச்சுனாலும் நமக்கும் பிரச்சனை தான், வண்டி ஆடு ஆடி 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 இருக்கும்போது நமக்கு பேக் பெயின் வரும், அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நிறையா இருக்குது. அதனால் ப்ராப்பராக வண்டியை உட்கா அதாவது சில இடத்துல வந்துட்டு வைக்க முடியாத சூழ்நிலை இருக்கும். எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ லைன் எடுத்துகிட்டு போகிறோன்னு வைங்க, இப்போ அந்த மாதிரி பைப் அந்த மாதிரி பாணி எடுத்துகிட்டு போகிறோன்னு வைங்க, எடுத்துகிட்டு போகும்போது பின்னாடி வந்துட்டு ஏதாவது வீடு இந்த மாதிரி எல்லாம் சப்போஸ் கீழே வந்துட்டு கருங்கல் கட்டடம் ஏதாவது இருந்துச்சுன்னா பக்கெட்டை தூக்கி மேலே வச்சோம்னா அது இடிஞ்சு போயிருங்கிற சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம பக்கெட்டை வந்துட்டு தூக்கிட்டு அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணுவோம். சில டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கவர் பண்ணிட்டு கொஞ்சம் நீளம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியை டேர்ன் பண்ணி ஒரு கிராஸாக நிறுத்தி நம்ம எடுப்போம். அந்த மாதிரி டைமில் வந்துட்டு பக்கெட்டை தூக்கிட்டு எடுக்கிறதுனால தப்பு இல்லை, பட் ஆனால் ரொம்ப கவனம் வந்துட்டு ரொம்ப தேவை, நம்ம கொஞ்சம் மேக்காக தான் எடுக்கணும். கரெக்டாக இப்போ தென்னை மரத்துக்கு சென்டரில் கொஞ்சம் வாணி வந்துட்டு வளர்ந்தால பிரச்சனை இல்லை, வண்டி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒரு சின்ன புளி மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, இதெல்லாம் ஏற்கனவே போன இடம் வந்துட்டு இங்கே புளி எடுத்து உள்ளே மட்டையை போட்டு உரமாக்கி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மண்ணோட கலரே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பாருங்க. வீடியோஸ் வந்துருக்காதுங்க, அதுக்கு என்ன ரீசன் சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ போட முடியாத ஒரு சூழ்நிலைகள் சிலபெல்லாம் வந்துருச்சு, அதனால் அப்லோட் பண்ண முடியாமல் வந்துருச்சு. அதுக்கு நான் சாரி கேட்டீங்க, நிறைய பேர் டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணுங்க பிரதர் கேட்டிருக்கீங்க, உங்களோட அன்புக்கு நன்றி. பட் என்னால் அப்லோட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தேன், அதுக்கு சாரி. முடிஞ்ச
முடிஞ்ச வரைக்கும் நான் வந்துட்டு சீக்கிரம் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேங்க. இதை வந்துட்டு மட்டை எப்படி போடுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ இந்த புளி இருக்குன்னா அந்த மட்டையெல்லாம் வந்துட்டு ஒரு லேயர் போட்டுருவாங்க. ஒரு அடிக்கு பார்த்தோமா மட்டையெல்லாம் போட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மண்ணை தள்ளி விட்டுருவாங்க. மண்ணை தள்ளி விட்டு அதெல்லாம் மக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு லேயர் வந்துட்டு மட்டையை போடுவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் மண்ணை போடுவாங்க. இந்த மாதிரி அப்படியே சர்க்குலேஷன், அதாவது ரிப்பீட்டடாக போட்டுகிட்டே இருப்பாங்க. அது வந்துட்டு உரங்கிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலாக இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மண்புழு வந்துட்டு நிறையா வருங்க. அந்த மண்புழு வந்துட்டுன்னா அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே பைப் லைன் வருது. அதனால் நம்ம வந்துட்டு இதோடவே நிறுத்திக்க போகிறோம். இதுக்கு மேலே எடுக்கிறது கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே வேலை தான். இந்த தோட்டம் ஃபுல்லும் இன்றைக்கி ஃபுல்லும் இந்த வேலை தான் செய்ய போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை ஏதாவது கேட்கணும்னு நினச்சாலோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். உங்களுக்கே தெரியாது. இனி ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது பாய் கேட்க பார்த்து உடனே வண்டி விட்டுருங்க. பாய்.